சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த வீடியோவை தயவு செய்து தள்ளாமல் முழுமையாக பார்க்கவும். இன்றைய கொரோனா சூழ்நிலையில் தேர்தல் தேவையா என்கிற மிகப்பெரிய கேள்வி உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. நான் கடந்த சில நாட்களாக மார்க்கெட்டை பார்க்கிறேன். மீன் சந்தையில், காய்கறி மார்க்கெட்டில், பொது வெளிகளில், மளிகை கடைகளில், காய்கறி கடைகளில், மெடிக்கல் ஷாப்புகளில் மக்கள் எல்லோரும் அலைமோதி கொண்டு அதில் 2% கூட மாஸ்க் போடாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மாஸ்க் போடுவது என்பது உங்களிடமிருந்து கொரோனா பலருக்கு பரவுவதை தடுப்பது அல்ல. மாஸ்க் போடுவது வேறு யாராவது வேறு யாருக்காவது கொரோனா தொற்று இருந்தால் உங்களை அதை அடைந்து விடாமல் இருக்கத்தான் அந்த மாஸ்க். ஆனாலும் பலரை மாஸ்கை தாவாங்கட்டை வழியே கீழே வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் 867 பேர் சென்னையில் கொரோனாவால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மட்டும் 372 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை சென்னையில் மட்டும் 239,483 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உயர்ந்து கொண்டே போகிறது. இதுவரை கொரோனா தொற்று உள்ளவர்கள் 861,428 உயர்ந்துள்ளது. மேலும் சிலர் நேற்று 26 பேர் உயர்ந்துள்ளார்கள். 12,587 13 உயர்ந்துள்ள மீண்டும் உயர்ந்துள்ள இந்த கொரோனா தொற்று 13 புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சீரியஸான விஷயம். மக்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா என்று கூடி நின்று பேசி வருகிறார்கள். கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கூட்டங்கள் நடத்தப்படும் போது எந்த வேட்பாளரும் கொரோனா பாதுகாப்பு விதிகளை பார்ப்பதாக தெரியவில்லை. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த கொரோனா தொற்று விஷயத்தை பற்றி பெரிதும் கவலைப்படவில்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தேர்தலின் அன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் அதிகமாவார்கள் என்பதே என் கருத்து. என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு, தேர்தலை தள்ளி போடுங்கள், இல்லை இந்த கொரோனாவிற்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்யுங்கள், ஓட்டு போடும் நேரங்களை மாற்றுங்கள், ஓட்டு போடுபவர்கள் இத்தனை பேர் தான் ஒரு நேரத்திற்கு வர வேண்டும், ஒரு மணி நேரத்திற்கு தேவை வேண்டும் மாற்றுங்கள், ஒரு நாள் என்பது 2 நாளாக ஆனாலும் சரி, இதையெல்லாம் தவிர்க்கவில்லை என்றால் சென்னை கொரோனாவால் மிகவும் அதிக பாதிக்கப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய வீடியோவை முடித்துக் கொள்கிறேன்.